வணக்கம். நான் சவுத் இண்டியன் ஃபிலிம் டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார். அயோத்தி ராமர் கோயிலேருந்து எனக்கு இந்த படமும் இந்த அச்சதையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரு புண்ணியம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நேராக போயிட்டு அந்த அச்சதையை நம்ம தலையில் வாங்கிக்கணும், கையில் வாங்கிக்கணும். அது வந்து இது எப்போ கொடுப்பனை இருக்குதுன்னு தெரியல. 22ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடக்குது. பட் அந்த கூட்டத்துக்கெல்லாம் நமக்கு அழைச்சாலும் போக முடியுமான்னு தெரியல, அவ்வளோ கூட்டம் வரும். ஸோ நமக்கு ஒரு நல்ல நேரம் கிடைக்கும்போது அயோத்தி ராமர் கோயிலுக்கு போயிட்டு இந்த ராமரை தரிசிக்கணும் அப்படின்றது மட்டும் மனசில் இருக்குது. அது எப்போ நடக்குதோ அந்த ராமர் தான் மனசு வைக்கணும். ரொம்ப நன்றி இந்த பிரசாதம் கிடைச்சதுக்கு. ஜெய் ஸ்ரீராம். எல்லாத்துக்கும் என்னோடய பணிவான வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு நற்செய்தி தான், அதாவது ஊரடக்கம் போகாமே தெரியும். எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். என்னென்னா, ஜனவரி 22 அயோத்தியில் ராம ஜென்ம பூமியில் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் ராமருக்கான ஒரு புது ஆலயம் வந்து திறக்க போகிறாங்க. இதை வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டுமில்லை, வெளிநாட்டிலெல்லாம் இருக்கிற எல்லா இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனையோ பேர் வந்து இதனுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆவலோடு இருக்காங்க. ஸோ எத்தனை பேர்த்துக்கு அந்த கொடுப்பில் இருக்குன்னு தெரியல. எனக்கு அதற்குண்டான அழைப்புதல் அச்சதையும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் முடிஞ்சால் 22ஆம் தேதி போய் அவசியம் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் பின்னாலேயாவது போய் கலந்துக்குவேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் கொடுப்புன்னு இருக்குதோ அவங்க எல்லாருமே போய் அவசியம் கலந்துக்கிட்டு ராமரை கும்பிடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். நான் உங்கள் நமிதா பேசுகிறேன். இன்றைக்கி நான் ரொம்ப லக்கி ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப அதிர்ஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அயோத்தியாவில் வந்து இந்த அக்ஷதை எனக்கு கொடுத்தாங்க. இதை நான் என் பூஜா ரூமில் வச்சு டெய்லி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியாவில் நம்ம ராம் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறேன். அன்றைக்கி நம்ம எல்லோரும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் அர்ச்சனா பண்ணவும். அன்னைக்கு சாயங்காலம் 5 அகல் விடுக்கு ஏத்தி வைங்க, தீபாவளி மாதிரி கொண்டாட்டுங்க. கடந்து 500 வருஷம் நம்ம முன்னோர்கள் இந்த கோவிலுக்காக போராடினாங்க, ரத்த கூட சிந்திருக்காங்க. இப்போ அந்த கோவில் நம்ம நேரில் பார்க்க போறேன், அது நம்ம புண்ணியம். நான் என்னோட ஃபுல் ஃபேமிலி சேர்ந்து கண்டிப்பாக அயோத்தியா போக போறேன். நீங்க கூட உங்க ஃபுல் ஃபேமிலி சேர்ந்து கண்டிப்பாக அயோத்தியா போங்க. ஜெய் ஸ்ரீராம். வணக்கம். பாசமுள்ள பார்வை, கருணை கொண்ட மனம், மலர் தரும் மனம், கனி தரும் சுவை, குயில் தரும் குரல், மலை தரும் மேகம், ஏழையின் சிரிப்பு, அள்ளித்தரும் கரங்கள், இவை அனைத்திலும் இறைவன் இருப்பார் என்று சொல்வார்கள். இந்த ஒட்டுமொத்த உணர்வுகளும் ராமர் என்ற வடிவம் பெற்று 22ஆம் தேதி புது வீடு கட்டி அயோத்தியில் ராமர் குடியேற இருக்கிறார். அந்த நிகழ்வுக்கு எனது வீட்டுக்கும் அர்ச்சனை வந்திருக்கிறது. அச்சதை தன் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஜெய் ஸ்ரீராம். வணக்கம். ராமர் கோயிலிலிருந்து எனக்கு அச்சதை கொடுக்கப்பட்டது. வைபவம் சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன். நன்றி. பிபரே ராமரசம் ரசனே, பிபரே ராமரசம் பிபரே ராமரசம் ரசனே, பிபரே ராமரசம் பிபரே ராமரசம் ராமரசம் ராமரசம். அனைவருக்கும் வணக்கம். பேசுறேங்க. என்ன தவம் செய்தேன் ராமரை பற்றி பேசுவதற்கு? எனக்கு அச்சதையும் இன்விடேஷன் கார்டும் கிடைச்சிருக்கு. இதை என்னால எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கும் நான் வந்து இதை ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே இந்த பிரசாதம் கிடைக்கும். ராம ஜென்ம பூமியில் ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகம். எத்தனையோ கோடான கோடி மக்கள் அவளோடு காத்துக்கிட்டு இருந்த அந்த நிகழ்ச்சி ஜனவரி 22ஆம் தேதி நடக்குது.
மட்டற்ற மகிழ்ச்சி, இதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அதுக்குள்ள பால ராமச்சந்திர பிரபு வரப்போகிறார். 22ஆம் தேதி அன்னைக்கு போக முடியாத பெரியவர்கள் எல்லாமே அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவில்களுக்கு போய் அன்னைக்கு அகல்விளக்கு ஏத்தி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவையும் ஆஞ்சநேய சுவாமியும் விஷ்ணு பரமாத்மாவையும் வழிபட்டு இந்த ஆலயத்தினால் இந்த உலகமே சுபிட்சமாக இருக்கணும்னு வேண்டி வழிபடுமாறு மனதார கேட்டுக்கொள்கிறேன். இன்னார் கையில தான் இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும், இன்னாருடைய முயற்சியில தான் இந்த கோவில் வரணும் அப்படின்றது ஸ்ரீராமச்சந்திர பிரபுடைய கட்டளையாக இருக்கும் பட்சத்தில் யார் அதை மாற்ற முடியும்? இது வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எத்தனையோ பேர், எத்தனையோ லட்சமான மக்கள், லட்சாதி லட்சமான மக்கள் வந்து ஆசைப்பட்ட இந்த ஒரு நிகழ்வு இப்போ நடக்க போகுதுங்கும் போது இதுக்காக உயிர் தியாகம் செய்த எத்தனையோ நல்ல ஆத்மாக்கள், அவங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கும். நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். ஜெய் ஸ்ரீராம்.